பிக்பாஸ் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. கடுமையான டாஸ்க்குகளை உள்ளே இருக்கவங்க எல்லாருமே மேற்கொண்டுக்கிட்டு வராங்க. அதிக மதிப்பெண்களை பெற்று ஃபைனலுக்கு போகணும் அப்படின்ற முனைப்போடு எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. வையாபுரி பார்த்தீங்கன்னா நேற்று வெளியில் போயிட்டாரு. அவர் வெளியில் போனதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இளைஞர்களாக யூத்தாக இருக்காங்க. அதனால் டாஸ்க்கும் ரொம்பவே கடுமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் நேற்று நடந்த ஒரு டாஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முடிஞ்சால் உடச்சிப்பாரு அப்படின்ற டாஸ்க்கு. இதில் வந்துட்டு ரொம்ப வெறித்தனமாக எல்லாருமே விளையாண்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுஜாவும் ஹரிஷும் அவங்க டீமில் இருக்கிற பலூனை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே போராடினாங்க. அதே வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அந்த பலூனை உடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணார். அது வந்துட்டு மிகப்பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுஜா வந்துட்டு ஸ்னேகனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினதும் ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓங்கி அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்னேகன் கோவப்படுற அளவுக்கு சுஜா நடந்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிஷ் வந்துட்டு அந்த இடத்துலருந்து தடுக்க முயலும் பொழுது சுஜாவோட கையில் ஹரிஷோட மைக்கு மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி மாட்டின மைக்கு வந்துட்டு சுஜா கையிலேருந்து அந்து போச்சு. ஆனால் வந்துட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சுஜா என்ன பண்ணாங்கன்னா ஸ்னேகன் தான் இந்த மைக்கை அத்துட்டாரு அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுஜா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தான் இந்த மைக்கை அறுத்திங்க, கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மைக்கை அறுத்தது வந்துட்டு சுஜா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்னேகன் இந்த மைக்கை கட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டெய்லி டாஸ்க்கு படி மைக்கை அறுத்தாலோ அல்லது மைக்கை அறுத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாலோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் கட் ஆகும். ஸோ நேற்று வந்துட்டு முடிஞ்சால் உடச்சிப்பாரு அந்த ரவுண்டில் சுஜா டீம் ஜெயிச்சிருந்தாலும் சுஜா கிட்ட இருக்கிற 3 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் அவங்களுக்கு கட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்னேகன் தான் அந்த மைக்கை அறுத்தாங்க அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்கான குறும்படமும் இந்நேரம் கமல் சார் தயாரிச்சிருப்பாரு, அது கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும். இந்த வாரம் எலிமினேஷனில் இருந்து கண்டிப்பாக சுஜா மாட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி மக்களும் சுஜாவை வெளியேற்றணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு அடுத்த காயத்ரி மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுஜாவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.